Shruti Smriti Purananam Alayam Karunalayam Namami Bhagavat Padam Shankaram Loka Shankaram Om Shri Ganeshaya Namaha Namaskaram. இரண்டாவது ஸ்லோகம் இரண்டாவது ஸ்டான்ஸா பார்க்க போறோம். மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம் குரு சத்புத்தி மனசிவி திருஷ்ணாம் எல்லபசே நிஜ கர்மோபாத்தம் வித்தம் தேன வினோதய சித்தம். மூட இது முன் ஸ்லோகத்திலேயே பார்த்துட்டோம், அறிவியலி இக்னரண்ட் அப்படின்னு அர்த்தம்படும். ஜஹீஹி அப்படின்னாக்க விட்டொழி அப்படின்னு பொருள்படும், அதாவது கிவ் அப் அபேண்டன். தனாகம திருஷ்ணம், தனாகம அப்படின்றது தன ஆகம அப்படின்னு பிரியும், தனம்னாக்க பணம், ஆகம அப்படின்னாக்க வருவது. திருஷ்ணாம் அப்படின்னா வேட்கை, ஒரு தனியாத தாகம், பேர்னிங் டிசையர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் திருஷ்ணம். இப்ப இந்த வரியோடைய மொத்த அர்த்தத்தை பார்ப்போம். அதாவது அறிவிலேயே இந்த பணம் வரும் வழிகளை பத்தி ரொம்ப யோசிக்காத, அதுலேயே கவனம் செலுத்தாத, அதே ஒரு தனியாத வேட்கை, பணம் சம்பாதிப்பதையே ஒரு தனியாத வேட்கையாக கொள்ளாதே அப்படின்றது தான் அர்த்தம். இரண்டாவது வரி குரு, குரு அப்படின்னாக்க செய், டூ அப்படின்னு அர்த்தம். எப்படி செய்யணும் அடுத்தது சொல்ற, சத்புத்தி அதாவது நிதானமான தெளிவான புத்தியோடும், மனசிவினாக்க மனசில், வித்ருஷ்ணாம் அப்படின்னா பற்றற்று அதாவது டிஸ்பேஷனேட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த செயல் செய்தாலும் ஒரு நிதானமான புத்தியோடு பற்றற்று செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த வரி சொல்றது. அடுத்த இரண்டு வரிகளை சேர்த்தே பார்ப்போம். எல்லபசே அப்படின்னாக்க உனக்கு கிடைத்திருப்பது, அமைய பெற்றிருப்பது எதுவோ, அது எப்படி ஏன் அமையப்பட்டது அப்படி, நிஜ கர்மோ பாத்தம், நிஜன்னா உன்னுடைய உன் கர்ம வினையின் பயனாக உனக்கு கிடைத்தது அப்படின்னு அர்த்தம். வித்தம் தேன வினோதய சித்தம், வித்தம் அப்படின்னாக்க செல்வம், வெல்த், இது வெறும் பணம்னு மட்டும் இல்லை வெல்த். நம்ம தமிழ்ல சொல்வோம் இல்லையா, பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வு அப்படின்னு. அந்த பதினாறு செல்வங்கள்ல ஆயுள், ஆரோக்கியம், மனைவி, மக்கள், புகழ், பதவி, கீர்த்தி எல்லாமே இருக்கும். அதனால இதெல்லாம் அமைவது இல்லை, இப்போ நீ அனுபவிப்பது நிஜ கர்மம் பார்த்தம், உன்னுடைய கர்மத்தின் பயனாக. மேலே தொடர்கிறார், தேனே அதனால் வினோதய சித்தம், வினோத அப்படின்னா ஹியூமர், அம்யூஸ்மெண்ட் அப்படின்னு பொருள்படும். இந்த கான்டெக்ஸ்ட்ல அதை கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கோ, அதாவது திருப்தியோட இரு, கண்டென்ட்மெண்டோட இரு அப்படின்னு சொல்வதாக பொருள் கொள்ள வேண்டும். சித்தம் அப்படின்னா மைண்ட். இப்ப அந்த மூணாவது நாலாவது வரிய மொத்தமா பார்த்தோம்னாக்க, இன்னைக்கு உன் வாழ்வில் நீ என்னத்தை எல்லாம் அனுபவிக்கிறாயோ, கஷ்டமாக இருந்தாலும் இல்ல நல்ல சௌகரியத்தை அனுபவிச்சாலும் அதெல்லாம் உன்னுடைய கர்மத்தின் பயனாக விளைந்ததுதான் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஸ்லோகத்தோட மேலோட்டமான வரி வரிக்கான அர்த்தத்தை பார்த்தோம், இப்போ அதை விரித்து பார்க்க போறோம். வித்யாவே அதாவது அந்த அப்பர வித்யா, அந்த செக்குலர் நாலேஜே கடைசி நேரத்துல நம்மளுக்கு கை கொடுக்காது அப்படின்னு சொன்னவர், மற்ற லோக விஷயங்கள்லாம் எம்மாத்திரம், அதனால் அதன் மேல் நாம் கொண்ட அந்த மோகத்தை இந்த ஸ்லோகத்திலேருந்து படிப்படியா படிப்படியா உடைக்க போகிறார். சாதாரணமா நம்ம தமிழ்ல சொல்வதுண்டு, ஒரு மனுஷனுக்கு மண் பொன் பெண் ஆசை விடாது அப்படின்னு. இந்த ஸ்லோகத்துல அந்த மண் ஆசை பொன் ஆசை இது ரெண்டத்தையும் சேர்த்து செல்வம் மீதான பற்றை பற்றி பேசுகிறார். மூட ஜஹீஹி தனாகம திருஷ்ணாம் அப்படின்னா மூடனே விட்டுழி பணம் வரும் வழிகளை, அதாவது பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்ற வழிகளை மட்டுமே யோசிச்சுண்டு இந்த பணம் சம்பாதிக்கும் வேட்கையை விட்டுழி அப்படிங்கிறார். இங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னாக்க, திருஷ்ணாம் அதாவது வேட்கை தான் இங்க பேசப்பட்டிருக்கு. மேலும் மேலும் பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், நேர் வழியில இல்லாட்டாலும் பரவாயில்ல குறுக்கு வழியில சம்பாதிக்கலாமா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறத பத்தி தான் இங்க பேசப்பட்டிருக்கு.
வாழ்வாதாரத்திற்கு வேண்டியதை சம்பாதிக்கிறத பற்றியோ இல்ல வருங்காலத்துக்கு சற்றே சேர்த்து வைப்பதை பற்றியோ இங்கு பேசப்படவில்லை. அதெல்லாம் தப்பு அப்படின்னு இங்க சொல்லப்படவில்லை அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். கிரகஸ்தாசிரமத்தோட தர்மமே மற்ற ஆசிரமங்களை அந்த காலத்துல பராமரிக்கிறது தான். பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருப்பவர்கள் பிக்ஷைக்கு வருவார்கள், அதே போல சந்நியாசர ஆசிரமத்துல இருக்கும் மகான்கள் வருவார்கள், அவர்களை காப்பாற்றுவதும் கிரகஸ்தாசிரத்தில் இருப்பவர்களுடைய கடமை. கிரகஸ்தனுக்கு பெற்றோரையும் காப்பாத்தணும், பிள்ளைகளையும் காப்பாத்தணும், அது மட்டும் இல்ல சமுதாயத்தில் அவனுக்கு பொறுப்புகளும் உண்டு. இதுக்கெல்லாம் பணம் தேவை, அதுக்கு வேண்டிய பணத்தை சம்பாதிப்பது தப்புன்னு இந்த ஸ்லோகத்துல எந்த இடத்திலயும் இல்லை. வேட்கை தான் தப்புன்னு சொல்லப்பட்டிருக்குன்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்த வரியில வரும் பொழுது குரு சத்புத்தி மனசிவி திருஷ்ணாம் அப்படின்றது, அதாவது எந்த காரியத்தை நீ செய்தாலும் ஒரு தெளிவான நிதான நிலையில் வித்ருஷ்ணாம் அப்படின்னா பற்றற்று செய், டிஸ்பாஷனேட்டாக செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பற்றற்று அப்படின்றது பொறுப்பற்று செய்வது அப்படின்னு பொருள்படாது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தான் ஒன்று பண்றது அப்படின்னு, அதாவது பேஷன்னாக்க அதுல அவ்வளோ விருப்பத்தோட பண்றேன், டிஸ்பேஷன்னா உடனே பொறுப்பு இல்லாம பண்றேன் அப்படின்றது இல்லை. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் சரியான அர்த்தம் என்ன அப்படின்றது தான் தெரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும், இல்லைனாக்க நம்ம பண்றதெல்லாம் அனர்த்தமா போயிடும். இப்ப இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த பற்றற்று பண்றதை டிஸ்பாஷனேட்ட அப்படின்றத சற்றே பார்ப்போம். எப்படி ஒரு காரியத்தை நம்ம நண்பர்களுக்காகவோ இல்ல நம்ம குடும்பத்தாருக்காகவோ ஒரு விருப்பத்தோட ஒரு ஆசையோட ஒரு ஈடுபாட்டோட நம்ம செய்வோமோ அதே போலதான் நம்மளுக்கு தெரியாத ஒரு வேற்று மனிதனுக்காக செய்யும் பொழுது, ஏன் நம்மளுக்கு பிடிக்காதவர்களுக்கு செய்யணும்ன்ற நிலைமை வரும்போது கூட அதே மாதிரிதான் நம்ம செயல்படணும். இது முக்கியமா பதவி பொறுப்பு அப்படின்ற இருப்பவர்களுக்கு இந்த பற்றற்ற தன்மை மிக மிக முக்கியம். இப்ப இந்த டிஸ்பேஷன்ல இந்த பேஷன் வந்து நீ செய்யும் செயல்ல இருக்கணும், டு த பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதுல நம்ம எவ்வளவு நம்மளால முடியுமோ எவ்வளவு ரசிச்சு பண்றோமோ அந்த மாதிரி பண்ணணும். அந்த டிஸ்ஸ வந்து ஆளுக்கு கொண்டு போகணும், எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன், நண்பன் நண்பன் இல்லை விரோதி அப்படின்னு அந்த டிஸ் வந்து அங்க போகணும். பேஷன் வந்து நீ செய்யும் செயல்ல இருக்கணும், அப்படிதான் நம்ம அதை பிரிச்சு புரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில பகவான் இன்னும் ஒரு படி மேல போய் அதை சொல்றார், அந்த டிஸ்ஸ வந்து அந்த நீ செய்யும் செயலுக்கு காண பலன்லையும் வச்சுடு அப்படின்னு. பலன் கருதி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாது, நீ செய்யும் காரியம் முழு ஈடுபாட்டோடு உன் உச்சபட்ச சக்தியை பயன்படுத்தி செய், பலனை பற்றி கவலைப்படாதே அப்படிங்கிற இதையும் நம்ம நன்னா புரிஞ்சுக்கணும். இப்போ மூணாவது நாலாவது வரிய சேர்த்து பார்ப்போம். உனக்கு அமைஞ்சதெல்லாம் எல்லா பஸ்ஸே உனக்கு அமைய பெற்றதெல்லாம் இப்போ நீ என்னெல்லாம் அனுபவிக்கிறாயோ அதெல்லாம் கர்மோபாத்தம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க. உன் கர்ம வினை, உன் கர்மத்தால் நீயே உனக்கு தேடிக்கொண்டது அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால இப்ப கர்மானா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டி இருக்கு. இந்த கர்மா தன்னளவில் ஒரு ஆழமான தலைப்பு என்றாலும் இங்கே நாம அதை பத்தி சில குவிக் ஃபேக்ட்ஸா கட்டாயம் பார்த்தே ஆகணும். சாஸ்திரப்படியாக கர்மாவை நான்கு விதமாக சொல்வார்கள். நித்திய கர்மா, அதாவது தினந்தோறும் செய்ய வேண்டியது. நைமித்திக கர்மா, அதாவது இது சில விசேஷ நாட்களில் செய்ய வேண்டியது, ஸ்பெஷல் அகேஷன்ஸா, அதாவது இந்த கிரகண காலத்தில் குழந்தை பிறந்தால் ஸ்ராதம் அது போன்ற காரியங்கள். காமிய கர்மா, அதாவது ஒரு விசேஷ பலனை எதிர்பார்த்து அதுக்காக சொல்லப்பட்ட அந்த ஹோமமோ யாகமோ யக்ஞமோ செய்வது. இப்போ அந்த புத்திர காமேஷ்டி யாகம் அப்படின்றதெல்லாம் அந்த காமிய கர்மாவில் வரும். பிராயச்சித்த கர்மா, ஏதோ ஒரு பாபச்செயல் செய்துவிட்டு அதுக்கு பிராயச்சித்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்வது. இந்த நித்திய கர்மா அப்படின்றத ஒவ்வொரு சாராருக்கு ஒரு விதமாக இருக்கும். அதை பற்றியெல்லாம் பேசும் தகுதி அடியனுக்கு இல்லை, அதனால் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக போகிறதில்லை.
இப்போ இதெல்லாம் பேசலைன்னா நம்ம எதை பற்றி பேச போகிறோம் கர்மாவில் அப்படின்னாக்க, எல்லோருக்கும் பொதுப்படையான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். நாம் அன்றாடும் இந்த வேர்ல்ட்லி இன்ட்ராக்ஷன்ஸில் நாம் செய்யும் செயல்கள் என்ன விதமான விளைவுகளை கொடுக்கும், அதாவது நம்ம ஆக்ஷன்ஸ் என்ன கான்சிக்வன்ஸை கொடுக்கும் அப்படின்றத தான் நாம் இங்கே விளக்கமாக பார்க்க போகிறோம். வாழ்க்கை என்பதே தொடர் முடிவுகளின் கோர்வை தான். லைஃப் இஸ் ஜஸ்ட் அ சீரீஸ் ஆஃப் டெசிஷன்ஸ். இந்த டெசிஷன்ஸ், இந்த முடிவுகள்லாம் சீராக அறிவுபூர்வமாக இருக்கணும்னாக்க நாம் இந்த கர்மா, இந்த கர்ம பலனை பற்றி அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்போ கர்மானா என்னன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம செய்யும் செயலை காரியம்னு கொள்வோம். நம்ம சில சமயம் அதையும் கர்மான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் குழப்பமாயிடும். அதனால நம்ம செய்யும் செயலை காரியம்னு எடுத்துப்போம், அதுக்கான பலனை கர்மான்னு எடுத்துப்போம். இப்போ நான் ஒரு நற்செயல் செய்கிறேன், அது புண்ணியம் அப்படின்ற கேட்டகரியில் போகும், அதனுடைய பலன் சௌபாகியம் எனக்கு கிட்டும். நான் ஒரு தீய செயல், துஷ்ட செயல் செய்கிறேன், அது பாவம்னு கேட்டகரைஸ் ஆகும், அதனால எனக்கு பலன் துர்பாகியம். சில செயல்களுக்கு கர்மா கிடையாது, அதாவது நாம் நமக்கே பண்ணி கொள்ளும் காரியங்களுக்கு கர்மா கிடையாது. அதாவது நான் முன்னேறணும் அப்படின்னு நான் படிக்கிறேன் அப்படின்னாக்க அதுக்கு எந்த விதமான கர்மாவும் கிடையாது, அதாவது டிலேட் கான்சிக்வன்சஸ்ன்றது கிடையாது. நான் இன்னைக்கு தமிழ் இலக்கியம் படித்தேன் அப்படின்னாக்க அதுக்கான பலன் மூணு ஜென்மம் தாண்டி எனக்கு கிடைக்கும் அப்படின்றது கிடையாது என்ற அர்த்தத்தில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ கர்மா மற்ற ஜீவாத்மாக்களோடு தொடர்புள்ள செயல், அந்த இன்டராக்ஷனால் விளைவது தான் கர்மா. நீ உனக்கே செய்து கொள்ளும் விஷயங்களுக்கு கர்மா கிடையாது. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதெல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்ப்போம். நம்ம சாப்பாடையே எடுத்துப்போம், அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ நான் சம்பாதிக்கிறேன், நான் சமைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், எந்த விதமான கர்மாவும் அதில் இல்லை. நான் உழைக்கவே இல்லை, நான் திருடி பிடுங்கி ஏமாற்றி சாப்பிடுகிறேன், பாவம் செயல். நான் சம்பாதிக்கிறேன், என்னை நாடி பசி அப்படின்னு கேட்டுட்டு வரவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றேன், அது தானம், அது புண்ணியத்தில் சேரும். இப்போ என்னை யாரும் வந்து எனக்கு பசிக்கிறது கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்கல, ஆனால் நானாக யோசிக்கிறேன், ஆகா இந்த நாட்டில் பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க, அடிமட்டத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் பசிக்குமே அப்படின்னு நானாக போய் ஏதோ ஒரு ஓல்டேஜ் ஹோம்லேயோ ஆர்ஃபனேஜ்லேயோ கோவில்லையோ அன்னதானம் செய்கிறேன். தர்மம், இதுக்கு புண்ணியம் ஜாஸ்தி. தானத்தை விட கேட்டு, ஒருத்தன் கேட்டு கொடுக்கறத விட அவன் கேட்காம அவன் தேவையை உணர்ந்து கொடுப்பதுக்கு புண்ணியம் ஜாஸ்தி. இப்போ மூணு பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். நாலாவது, இப்போ என்னை நம்பி இருப்பவர்கள், டிபெண்டன்ஸ், பெற்றோர்கள், பிள்ளைகள், இவர்களுக்கு உணவு கொடுப்பது, பசி தீர்ப்பது, பராமரிப்பது என்பது என் கடமை. என் கடமையை செய்வதற்கு ப்ரௌனி பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் புண்ணியம் கிடையாது. இப்போ புண்ணியம் எப்போ வரும் அப்படின்னாக்க, இது என் கடமைன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படாத விஷயத்தையும் தாண்டி நான் சிலது மற்றவர்கள் மீது கொண்ட பேரன்பால், ஒரு கருணையால் அவர்களுக்கும் நான் நல்லது செய்தால் அதற்கு தான் புண்ணியம் கிட்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் இல்லையா, பியாண்ட் த கால் ஆஃப் டியூட்டி அப்படின்னு போகும்போது தான் புண்ணியம்ன்றது வரும். இப்போ இந்த அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடாம குழந்தைங்களை பார்க்காம நான் விட்டேன்னா, என் கடமையை நான் செய்யாமல் விட்டேன் அப்படின்னா அது பாவச்செயல் ஆகும். இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பாவ செயல்களுக்கான தண்டனையை அனுபவிக்க நான் மீண்டும் பிறந்தே ஆக வேண்டும். அதே போல புண்ணிய செயல்களுக்கான அந்த சுகபோகங்களையும் அனுபவிக்க வேண்டும். அதுக்குனால திருப்பி திருப்பி இந்த சம்சாரத்தில் பிறந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்படி பார்த்தாக்க பாவம் ஒரு இரும்பு சங்கிலி, இந்த புண்ணியம் ஒரு தங்கச் சங்கிலி, இரண்டுமே நம்மளை இந்த சம்சாரத்தில் கட்டி போடுபவை தான். இந்த கர்மாவை பத்தி ஒரு சிக்கலான விஷயத்தை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். இந்தந்த செயலுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்த்துட்டோம். ஆனா இந்த பலன்லாம் எப்ப கிட்டும், அதுலதான் பெரிய சிக்கலே இருக்கு. இப்போ ஒரு காரியத்தை நான் செய்யறேன், உடனே அதுக்கு பலன் எனக்கு கைமேல் பலன் அப்படின்னு சொல்லுவோமே, அது கிடைச்சதுன்னா
இப்ப நான் ஒரு சேற்றுக்குட்டையில ஒரு கல் எறிகிறேன், அது எதிர் பொங்கி என் மூஞ்சில அடிச்சது அப்படின்னா நான் திருப்பி இன்னொரு கல்ல போட மாட்டேன். ஆனா இந்த கர்மா அதனுடைய, அதாவது நாம் செய்யும் செயல் இந்த கர்ம பலன், இது அந்த மாதிரி இல்லை, உடனுக்குடன் கிடைப்பது இல்லை. சில சமயம் அதே ஜென்மத்துல சில பலன்கள் கிடைக்கிறது, சில சமயம் ஒரு கியூமுலேட்டிவா கிடைக்கிறது, எத்தனையோ ஜென்மங்கள் கழிச்சு கிடைக்கலாம். அனுபவிக்கிறது என்ன இஃபெக்ட், இதனுடைய காஸ் நம்ம எந்த ஜென்மத்துல எப்போ என்ன பண்ணோம் யாருக்கு அப்படின்றது தெரியாது. இன்று நாம் பண்ணும் செயல்கள் இது காஸ், இதனுடைய இஃபெக்ட நம்ம இந்த ஜென்மத்துல அனுபவிக்க போறோமோ இல்ல எந்த ஜென்மத்துல எப்படி அனுபவிக்க போறோமோ அப்படின்றது தெரியாது. இது இன்னும் கொஞ்சம் சற்றே விளக்கமாக பார்க்கலாம். இப்போ பொறாமப்படுறது தான் என்னுடைய அடிப்படை குணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சீதா கார் வாங்கிட்டா அப்படின்றதுனால எனக்கு பொறாம, அதனால அவளோட பேசுறத நிறுத்திட்டேன், அது ஒரு தப்பான செயல். இப்ப கீதா என்னோட வீட்டோட பெரிய வீடு கட்டிட்டா, அதனால அது எப்படி கட்டிருப்பா, வீட்டுக்காரன் எங்கேயோ லஞ்சம் வாங்கியிருக்கான் அப்படின்னு குரலி கிளப்பின்னு இருக்கேன். இப்ப இது இன்னொரு தவறு. அடுத்தது இந்த பிரீத்தான் ஒத்தி ஏதோ ஒரு வைர நகை வாங்கி போட்டு, எனக்கு இப்போ இவங்க ஒவ்வொத்தி இவ கார் வாங்குறா, இவ வீடு கட்டுறா, இவ தங்க வைர நகை வாங்குறா, எனக்கு பொறாம இப்ப ஜாஸ்தியா போச்சு. மனசுல அந்த நகை தொலைஞ்சு போனா கூட நன்னாதான் இருக்கும், பீத்திக்கிறா பாரு அப்படின்னு சொல்றேன். இப்ப இது ஒவ்வொன்னுத்துக்கும் எனக்கு தனித்தனியாக பலன் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய அடிப்படை குணம் அந்த பொறாமை, அதனால இது கியூமுலேட்டிவா சேர்ந்து ஒரு நாள் பேரெடியாக என் தலையில் இந்த ஜென்மத்திலோ இல்ல அடுத்த எந்த ஜென்மத்தில் விழுமோ தெரியாது. நம்ம எல்லாருமே இப்படிதான் சொல்றோம், நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியல, எனக்கே இப்படி அமையறது, எனக்கே இப்படி ஆறுது அப்படின்னு. ஏன்னாக்க நம்ம எல்லாம் ஒரு 4 கொலை 8 பேங்க் ராபரி இதெல்லாம் தான் பாவம்னு நினைச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் மகா பாதகங்கள். நாம பாவமும் புண்ணியமும் 3 நிலைகள்ல செய்யலாம், மனசளவுல, சொல்லால, செயலால, பிசிக்கல் லெவல்ல. முக்காவாசி நம்ம யாரையும் பிசிக்கலா ஒன்றும் பண்றது இல்லை, துன்பம் எல்லாம் கொடுக்கறது இல்லை, யாரையும் அடிக்கிறதுக்குள்ள ஒரு பின்னால கூட குத்துறது இல்லை, நம்மளையும் யாரும் ஒரு சின்ன சேஃப்டி பின்னால கூட குத்தினது இல்லை. அதனால அந்த நிலைமைக்கு முக்காவாசி பேர் நம்ம போறது கிடையாது. இப்ப எந்த லெவல்ல நம்ம பாவம் புண்ணியம் பண்றோம் நக்க சொல்லால, இப்ப யாரையோ ஆண் பத்தி அவதூறு பேசுறது, தகாத சொற்கள் ஒரு கோபத்துல சொல்றது, கடும் சொற்கள் சொல்றது, இதெல்லாம் பாவம்ன்ற கேட்டகரியில போயிடும். ஒருத்தரை வாழ்த்துறது, ஒருத்தரை உற்சாகப்படுத்துறது, ஒரு ஆசிர்வதிக்கிறது, இதெல்லாம் புண்ணியம்ன்ற கேட்டகரியில போயிடும். மனசளவுல அதே போலதான், மனசால நன்னா இருக்கணும் ஆஹா அப்படின்றது, இந்த பெருந்தொற்று காலத்துல எல்லாரும் நன்னா இருக்கணும், இந்த நோய் சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போகணும், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்கெல்லாம் சீக்கிரமா குணமாயி வீடு வரணும் அப்படின்னு யாரோ தெரியாதவங்களை பத்தி நீங்க ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் மனசளவுல செய்யும் நற்செயல்கள். பொறாமை காரணமாக அவன் அழிஞ்சு போனோம், அவனுக்கு ஏதாவது ஒரு தப்பு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பாவ செயல். முக்காவாசி நம்ம இந்த மனசளவுல தான் பல பாவ புண்ணியம் பாவங்களை செய்யறோம், புண்ணியங்கள் கொஞ்சம் கம்மி தான் மனசளவுலையும். இதெல்லாம் ஒரு தவறு அப்படின்றது கூட நாம உணர்வதில்லை. மொத்தமா இப்ப நம்ம கர்மாவை பத்தி ஒரு கன்சைஸா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, ஒரு கர்மான்றது அது ஒரு கண்டினியூஸ் அசஸ்மெண்டோடைய ரிசல்ட் தான். அதாவது நாம் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு செயலும் கார்மிக் அக்கௌண்ட்ல போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். அதனால நாம தேவையில்லாம கார்மிக் அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணக்கூடாது. இது என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்க, இப்ப இந்த சோசியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஒரு 50-100 பேர் தான் பரிச்சயமா இருப்பார்கள். இப்போ இந்த சோசியல் மீடியா வந்து எக்கச்சக்க பேருடைய இன்ட்ராக்ஷன் நடக்கிறது. முகம் தெரியாதவன், ஏதோ ஊர்ல இருக்கிறவன், அவனெல்லாம் ட்ரோல் பண்றது, அவனோட விவாதம் வச்சுக்கிறது, தப்பு தப்பா பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எத்தனையோ பேரோட நீங்க கார்மிக் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாம அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள்கிட்ட கூட இந்த கார்மிக் டிரான்சாக்ஷன்ஸை எவ்வளவு தூரம் குறைச்சிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுக்கு நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இந்த கர்மாவோட சேர்த்து பார்க்கணும், கர்மாவுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு, அவருடைய ரோல் என்ன இதுல அப்படின்னு. நாம என்ன செயல் செய்யறோமோ அதற்கு பலனை நாமளே தான் தேடிக் கொள்கிறோம். நம்ம செயல் நன்னா இருந்தா பலன் நன்னா இருக்க போறது, செயல் மோசமா இருந்தா பலன் சரியில்லை.
இப்போ பகவான் இதில் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் சாட்சி மாத்திரமாகவே இருக்கிறார். ஓ நீ இதை பண்ணுறனாக்க உனக்கு இந்த பலன், இந்த காரியம் பண்ணுற இந்த பலன் அப்படின்னு அவர் ஏற்கனவே சாஸ்திரத்தில் சொன்னபடியாக தான் பலனை அழைக்கிறார். ஆனால் அந்த பலனை எப்போ அழிப்பார், அதை ஒவ்வொன்றத்துக்கும் தனியாக அழிப்பாரா கூட்டாக அழிப்பாரா அப்படின்றதெல்லாம் அவருடைய வசத்தில் உள்ளது. அது நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது. இந்த புரிதலோடு இந்த ஸ்லோகத்தின் 3வது 4வது வரிக்கு திருப்பி வருவோம். அதாவது நீ இன்னைக்கு அனுபவிக்கிறதெல்லாம் உன் கர்ம வினை தான் அப்படின்னு தான் அங்கே சொல்கிறார் ஆச்சாரியர். அவர் என்ன, நம்மள மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ் ஹியூமன் பீயிங்க, என்ன பண்ணுறது, எல்லாம் உன் கர்ம வினை தான் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அங்கே சொல்லியிருக்கார் அவர் ஜெகத்தாச்சாரியன். அவர் இதை தான் சொல்லியிருக்கார், ஆனால் அவர் சொல்லாமல் எதை விட்டிருக்கார் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும். இப்படி சொல்வது உண்டு இல்லையா, சைலன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் ஸ்பீச் அப்படின்னு. அதுபோல இங்கு சொல்லாமல் விடப்பட்டது தான் மிக முக்கியமானது. இந்த ரெண்டு வாக்கியங்களை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். விதி வலியது அப்படின்னு ஒன்று, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு இன்னொன்று. இது ஒன்று சரியா இருந்தால் எப்படி இன்னொன்று சரியா இருக்கும், இது முரண் இல்லையா ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதாவது அது அதன் இடத்தில் சரியே, முரண் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். விதி வலியது அப்படின்றது தான் அந்த 3வது 4வது லைன் சொல்கிறது. அது மூலமாக ஆச்சாரியால் நம்மளுக்கு என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, இப்போ கர்மாவை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுட, அதாவது இன்னைக்கு நீ அனுபவிக்கிற இந்த இஃபெக்டோடைய காஸ் நீ என்னைக்கோ பண்ணது, அப்போது நீ கர்மாவை பற்றி நன்றாக புரிந்து அந்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம் நீ உன் செயல்பாட்டை மாற்றிக்கொண்டால் உன் விதியை நீயே மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்றது தான் அங்கே சொல்லாமல் விடப்பட்டிருக்கு. இப்படியாக 2வது ஸ்லோகத்தின் அர்த்த விசேஷங்களை பார்த்து முடித்தோம். ஸ்லோகம் 3. முன் ஸ்லோகத்தில் மண்ணாசை பொன்னாசை பற்றி சொன்னவர் பெண்ணாசை அதாவது மற்றொரு மோகத்தை இந்த ஸ்லோகத்தில் உடைக்கிறார். ஸ்லோகம் என்னன்னு பார்ப்போம், அப்புறம் என்ன சொல்றதுன்னு அர்த்தத்தை பார்ப்போம். நாரி ஸ்தனபர நாபி தேசம் திருஷ்டுவா மாகா மோகா வேஷம் ஏத்தன் மாம்ச வசாதி விகாரம் மனசிவி சிந்தைய வாரம் வாரம். நாரினா பெண், ஸ்தனபார அப்படின்னாக்க பிரஸ்ட மார்பகங்கள், நாபி தேசம் நேவல், திருஷ்டுவா பார்த்து, மாகா மோகா வேஷம், மாகா அப்படின்னாக்க போகாதே அப்படின்னு அர்த்தம், சேர்த்து பார்க்கணும். மாகா மோகா வேஷம், மோகம் அதாவது மோகம் கொண்டு அதில் ஆழ்ந்து போகாதே, நிலை தடுமாறாதே அப்படின்னு அர்த்தம். 3வது வரி ஏத்தன் அது வந்து மாம்ச, மாம்சன்னா ஃப்ளஷ்ஷு, வசா அப்படின்னாக்க ஃபேட்டு கொழுப்பு, மாம்ச வசாதி விகாரம், விகாரம்னா மாடிஃபிகேஷன், அது அடிப்படையில் மாம்சமும் கொழுப்பும் சேர்ந்த ஒரு அங்கம்தான் அப்படின்னு சொல்ல வர. இது மெடிக்கலாகவும் அப்படி தான். பிரஸ் வந்து ஆர் மாடிஃபைட் செபேஷியஸ் கிளான்ஸ், செபேஷியஸ் கிளாண்டுன்றது சீபம் அப்படின்ற ஒரு எண்ணெய் வஸ்துவை சுரக்கும் அந்த தோலை பாதுகாத்துக்கிறதுக்காக. இவர் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட் அண்ட் ஃப்ளஷ் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சாதாரண மனுஷனுக்கு சொல்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்க. மனசி விசிந்தைய வாரம் வாரம் அப்படின்னு ஸ்லோகம் முடியறது. மனசி அப்படின்னா மனசில், விசிந்தைய சிந்தனை செய், ஆலோசனை செய், வாரம் வாரம்னா மீண்டும் 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 மீண்டும். இப்போ என்னத்தை விசாரம் பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு பெண்ணின் நாபி அவளுக்கும் அவள் தாய்க்குமான சம்பந்தத்தின் சுவடு, அவளுடைய ஸ்தனபாரங்கள் அவளுக்கும் அவளுடைய குழந்தைக்குமாக இயற்கை செய்து தந்த ஒரு ஏற்பாடு. அது உன் பார்வைக்கோ உன் தேவைக்கோ அல்ல, ஃபுல் ஸ்டாப். ஒரு தாய் குழந்தைக்கு ஒரு கிண்ணத்தில் சோறு ஊட்டி கொண்டிருந்தா அந்த கிண்ணத்தை நீ வெறித்து பார்க்க மாட்டாய். அதே போல தான் இது. இந்த எண்ணத்தை தான் மீண்டும் மீண்டும் மனசில் விசாரம் பண்ணி அந்த மோகத்திலிருந்து விடுபட சொல்கிறார் ஆதிசங்கரர். இதுக்கு மேல நெத்தியில் அடிச்சா மாதிரி வேற யாராலையும் சொல்ல முடியாது இந்த கருத்தை. மற்ற ஸ்லோகங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம். பவசங்கர தேசிகமே சரணம்.